இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட லோ சிசி கேட்டகரியில் வந்து அறிமுகம் வந்து படுத்திருக்காங்க, அதுவும் பட்ஜெட்டில். ஸோ ஒரு 1 lakh பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து அறிமுகமாயிருக்குது. ஸோ இந்த பைக்கை பற்றி டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வருது, இதோட கலர் ஆப்ஷன்ஸ் வந்து என்ன, இதோட ஸ்பெக் வந்து என்ன, ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பைக் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R பைக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவிஎஸ் ரைடர் 125 காம்படிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அறிமுகமாயிருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பைக்குக்கான இன்ஜின் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R பைக்கோட இன்ஜின் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது 125cc கேட்டகரியில் இது வந்து இருக்குது. இதுக்கான பிரேக்கர் ஸ்பார்க் பார்க்கும்போது 11.4 வந்து கொடுத்துருக்காங்க. டார்க்னு பார்க்கும்போது 10.5 nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான மைலேஜின் பார்க்கும்போது பர் லிட்டருக்கு 66 வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்ம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ரோட் பார்க்கும்போது 55 தான் நீங்கள் வந்து இதில் எதிர்பார்க்க முடியும். ஸோ இது வந்து 125cc கேட்டகரியில் இருக்கிறதுனால பர் லிட்டருக்கு 55 நீங்கள் வந்து இதுக்கான மைலேஜ் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ PA6 பேஸ்டு வேரியண்ட்ல தான் இது வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. 10 liter வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியில் ஓவரால் வெயிட்னு பார்க்கும்போது 136 kg வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான கிரௌண்ட் கிளியன்ஸ் பார்க்கும்போது 180 mm வந்து இருக்குது. 5-speed கியர் பாக்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ்னு பார்க்கும்போது 17-inch அலாய் வீல், 2+ டயர் தான் கொடுத்துருக்காங்க. போத் வீல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே உங்களுக்கு வந்து 2+ டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டான டயர் வந்து கொடுத்துருக்காங்க. 120x80 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 90x96 பாரில் உங்களுக்கு வந்து இருக்குது. டிஸ்க்னு பார்க்கும்போது ஃப்ரண்டில் வந்து டிஸ்க் வந்துருது. ரியல் ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. 240 mm வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வேரியண்ட். ஸோ ரெண்டு வேரியண்ட் இருக்குது, ஒன்று வந்து ஏபிஎஸ், இன்னொன்று வந்து நார்மல் வேண்டியது. நார்மல் வேரியண்ட் நார்மல் வேரியண்ட்ல உங்களுக்கு 240 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிஎஸ் நீங்கள் யூஸ் பண்ணினாங்க ஃப்ரெண்டில் உங்கள் டிஸ்க் சைஸ்னு பார்க்கும்போது 276 mm வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த மட்டும் ஃப்ரெண்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரியல் எடுத்துக்கிட்டீங்க உங்களுக்கு மோனோஸ்டாக் டைப் வந்து வந்துருது. ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டி கவர் ஆகுது. ஸோ இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R பைக்குடைய கிளஸ்டர்னு பார்க்கும்போது ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், ஃபீல் கேஜ், டிஜிட்டல் ஃபீல் கேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹசார்க்கான ஸோ வார்னிங் லைட்டு, ஸோ அது கொடுத்துருக்காங்க. ட்ரிப் மீட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் தான் வருது. கிளாக் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது இதில். அப்புறமா மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் ஆப்ஷனுமே எங்களுக்கு வந்து இருக்குது. அப்புறமா கீழ் சுவிச்சு, ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி, ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ், ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் எதுவுமே இதில் வந்து இல்லை. ஸோ ஸ்டைலிஷான ஒரு ஸ்போர்ட்டியான டிசைன் இந்த பைக் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட்டில் வந்து இருக்குது. ஸோ சேம் கான்செப்ட் அந்த எக்ஸ்ட்ரீம் 160R டிசைன் தான் எடுத்து வந்துருக்காங்க. ஃப்ரெண்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி செட்டப் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகுது. ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபுல் எல்இடி செட்டப்போட தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு வந்து எல்இடி கட்டாமல் தான், டெய்லைட் உங்களுக்கு எல்இடி தான் வருது. இண்டிகேட்டர் முதல் கொண்டு உங்களுக்கு வந்து எல்இடி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரேட்டு பார்க்கும்போது ஆன்ரோட் பேசன் சென்னை ஆன்ரோட் பேசன் பார்க்கும்போது நார்மல் ரேண்ட். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணினாங்க 120,000 கிட்ட வருது. நீங்கள் ஏபிஎஸ் யூஸ் பண்ணினாங்க 125,000 கிட்ட வந்து இதோட ரேட் வந்து வருது. கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது 3 கலர் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு வந்து, ப்ளூ, ரெட்டு, பிளாக். ஸோ 3 கலர் ஆப்ஷன்லாம் கிடைக்குது. ஸோ இந்த பைக் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R பைக் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம்.